உன் பேர் என்ன தம்பி? கோபி. எதுக்காக இங்கே வந்த? அம்மா அப்பா கூட்டின்னு வந்தாங்க. இது உங்கள் பையனாமா? ஆமாம். என்ன பிரச்சனைன்னு கூட்டு வந்தீங்க? பையனுக்கு போன வருஷத்துலேருந்து என்னவோ காற்று பிடிச்சிருக்கா, மந்திரம் பண்ணாங்களா தெரில. எங்கள் மூத்தார் பொண்ணை வீடு விட்டேன், அந்த பொண்ணு வந்து எங்களை செஞ்சு வச்சுட்டு இருந்துச்சு. போன வருஷத்துலேருந்து தொண்டையை போட்டு என்ன எங்கள் வீட்டுக்கார என் பையனை போட்டு தொண்டையை போட்டு அமுக்குவான். அமுச்சு இந்த வருஷம் அமாவாசை வந்து பிடிச்சி தொண்டையை போட்டு அமுக்கி பிடிச்சி தள்ளிட்டான். சரி, இந்த வருஷம் என் தங்கச்சி வந்துருந்துச்சு இந்த இடத்துக்கு, அவங்க கொடுத்தாங்க இந்த மாதிரி இடத்துல நீ போய் பாரு அப்படின்னு சொன்னாங்க. நான் இட்டுன்னு என் பையனை இட்டுன்னு வந்தேன். நான் இங்கே பார்க்கலாம் எங்கள் ஐயா கிட்ட. என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? ஆ, தெரியும். என்ன நடந்தது பையனுக்கு? காற்று டெஸ்ட் என்னன்னு தெரியல ஐயா. எங்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம் ரெண்டு வருஷமாக. நாங்கள் இங்கே கடந்து உருண்டதை பார்த்தீங்களா? பார்த்துறேன். பார்த்தீங்களா? உனக்கு தெரியுமா தம்பி? எனக்கு தெரியாது. ஒன்றுமே தெரியல. எனக்கு தெரியாது. நாங்கள் ரொம்ப தொண்டையை போட்டு மூணு வாட்டி நாலு வாட்டி எங்களெல்லாம் ஒரே அமுக்கி துபால் கீழே தள்ளி நாங்கள் விழுந்துடுவோம். எவ்வளவு நாள் இப்படி கஷ்டப்பட்டான்? ஒரு ரெண்டு வருஷமா. இந்த வருஷம் நான் இங்கே இட்டுன்னு வந்திருக்கேன். இது எங்களுக்கு கடவுளோட கிஃப்ட் தான். எங்களுக்கு நான் வந்து இட்டுன்னு வந்து. இதெல்லாம் உனக்கு ஞாபகம் இல்லை? இதெல்லாம் எனக்கு தெரியாது. தெரியாது. உனக்கு உனக்கு உன் குடும்பத்துக்கு சூனியம் வச்சிருக்கிறான். ஆச்சரியமா இருக்கா? உங்கள் அம்மா சொன்னது அத்தனையும் உண்மை. எனக்கு தெரியாது. இது உன் குடும்பத்தில் பிசாசு அவ்வளோ ஆக்ரோஷமாக நடந்திருக்கான். உன்னை பிடிச்சி கொண்டு வந்து மூளை முன்னால் போட்டதே அஞ்சாறு ஆம்பளைகள். பிடிக்க முடியாம பிடிச்சு கொண்டு வந்து போட்டாங்க முன்னால, பாத்தீங்களா? பிடிக்க முடியாது. ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம் ரெண்டு வருஷமா அவனை வச்சுட்டு. மேலேருந்து உயிந்துருவேன். மூணாவது மடியில் இருக்கேன் வீடு நான். மேலேருந்து உயிந்துருவேன். உனக்கு இன்னைக்கு விடுதலை கொடுத்தது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இந்த மாந்திரிக சூனியத்திலிருந்து விடுதலை கொடுத்தவர் என் இயேசு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சகோதரி சொன்னதை பார்த்தீங்க, இயேசு கிறிஸ்து அற்புதம் செஞ்சார். என்ன நடந்ததுன்னு தெரியுமா? தெரியல. வெளியே போய் விழுந்தது தெரியுமா? வெளியே போய் நின்று தோண்டி தெரியும். தெரியுமா? தெரியுமா? இங்கே ஆடுனது தெரியுமா? அது தெரிய. இப்போ எப்படி இருக்கிற? பரவாயில்லையா? நல்லா இருக்குதா? சூனியா வச்சு போட்டானுங்க. இவன் அலக்கழிச்சதையெல்லாம் பார்த்துருப்பீங்க, ஓடுனதைய பார்த்துருப்பீங்க. என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விடுதலை கொடுத்திருக்கிறார். பரமேஸ்வரி. என்ன பிரச்சனைன்னு வந்தீங்க? எனக்கு பையனுக்காக பிரச்சனை. ஆ, சரி. அங்கே போனோம், பாஸ்ட் இங்கே இருக்கிறாரு. அங்கே போனால் சரியாகும்,
உங்க குடும்பத்துக்கு மாந்திரீகம் வைத்திருக்கிறார் நேர நில்லுங்க இயேசு கிறிஸ்து இன்னைக்கு இந்த குடும்பத்தில் இருந்த மாந்திரிகத்திலிருந்து விடுதலை கொடுத்து விட்டார் இயேசுவுக்கு மகிமை உண்டாகட்டும் என் பேர் ஸ்வேதா நான் புளியந்தோப்புலேருந்து வரேன் அம்மா அப்பா கூட தான் வந்தேன் என்ன பிரச்சனைன்னு வந்தேன் அம்மா அப்பா கூட்டிகிட்டு வந்தாங்க வந்தேன் சும்மா தான் வந்தேன் அவங்க போகணும்னு ஆசைப்பட்டாங்க நான் வந்தேன் அம்மா இங்கே இருக்காங்க உங்கள் மகளுக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்கள் பாப்போம் உங்கள் மகளுக்கு என்ன பிரச்சனை அவளுக்குண்டு நான் வரல ஐயா எங்கள் அக்காலாம் இங்கே வருவாங்க அதனால் நான் வந்தேன் அது இல்லாமல் எனக்கு ஒரு 6 வருஷமாக ஜுரம் விட்டு விட்டு வந்துருந்தது யாருக்கு எனக்கு சரி இங்கே போனால் நல்லா அவன் போய் பாருன்னாங்க எனக்காக தான் வந்தேன் ஆனால் அவளுக்கு இந்த மாதிரி ஆடுனா அவள் என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியாது உங்க குடும்பத்துக்கு சூனி அமைக்கப்பட்டிருக்கிறது அது யார் உடம்புல இருக்குன்னு சொல்ல முடியாது ஒரு ஃபேமிலிக்குன்னு மாந்திரியம் செஞ்சானுங்கன்னா அந்த குடும்பத்தில் உள்ள யாருக்குள்ளையாவது இருக்கும் அவங்களுக்குள்ளே இருந்துட்டு அவங்க ஒன்றுமே தெரியாத மாதிரி போயிட்டுருப்பாங்க மற்றவங்க தான் பாதிக்கப்பட்டிருப்பாங்க அதனால தான் உங்களுக்கு வியாதி இன்னைக்கு உன் குடும்பத்துக்கு விரோதமாக அந்த சூனியத்தை கர்த்தர் எரித்து போட்டு விட்டார் அல்லேலூயா இப்போ நல்லா இருக்குதா இயேசுவுக்கு மகிமை உண்டாகட்டும்